നമസ്കാരം, എന്നോട് പേര് സുമി സെൻ. അത് വന്ന് ആർ കെ എന്ന ക്യാരക്ടറുടെ കോമ്പിനേഷൻ സീൻ പണിയിട്ട് ഇരിക്ക. മുഖ്യമാണ് ഫ്രണ്ടായി നടിച്ചിരിക്ക. ആണോ ഫൈറ്റ് സീൻ കൂടെ എല്ലാവർക്കും വണക്കം. என் பேர் சுமி சென். நான் இந்த ஆர்கே வெள்ளிமேகத்தில் சென் ஸ்டெல்லான்னு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். அது ஸ்டெல்லா வந்து ஆர்கேயோட காம்பினேஷன் சீன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஃபைட் சீன் கூட இருக்குது. அந்த டைரக்டர் சார் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்க. இந்த எனக்கு கொஞ்சமாக தமிழ் புரியும். நான் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது தமிழ் படம் வந்து ரெண்டாவது படம். அவங்க நல்லா ஓகே ஃபைட் சார்ந்த பேர் ஃபைட் மாஸ்டர் அஷ்ரப். அஷ்ரஃப் குருக்கள் தான் இதனாத்த ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க நல்லா ஃபைட் பண்ண ஒரு மாஸ்டர் தான். ரொம்ப படம் அவங்க செய்துட்டு இருக்கு. அதனால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. என்னோடய கராட்டே பிளாக் பெல்ட் இதனாத்த ரொம்ப எனக்கு யூஸ் பண்ண கிடச்சிது. அது மட்டுமல்ல, நம்முடைய டைரக்டர் சார் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்கு. இந்த கேமராமேன் டோனி சார் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குதுல. இதனோட நன்றி. ஓகே, நமஸ்காரம். ஓகே, நமஸ்காரம். என் பேர் லிமியா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. ஆர்கே சாருடைய கூட ஒரு காம்பினேஷன் தான் எனக்கு இந்த மூவியில் இருக்குது. என்னோட கேரக்டர் நேம் ரஞ்சினி. இந்த சினிமைக்குள்ளில் சினிமாவில் ஆக்ட்ரஸ் ஆகித்தா நான் இதில் நடிச்சிருக்கேன். என்னோடய கேரக்டர் தான் இந்த மூவிக்கு ஒரு சஸ்பென்ஸ் டேர்ன் பண்ணது இந்த மூவியில். ஆக்சுவலி எனக்கு ஒன் டே தான் ஷூட் இருந்தேன், பட் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். பின் எனக்கு ஃபஸ்ட் டைம் தமிழ் ரொம்ப டஃப், பட் ஃபஸ்ட்டே அந்த டைமுக்குள்ளே எனக்கு அது சாரும் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் அது கிளியராக படித்து நன்னாயிட்டு செய்துட்டு எனக்கு கேரக்டர் தீர்க்கான் பற்றிட்டுண்டு. இப்போ பயங்கர சந்தோஷம். தேங்க்யூ. ஆடிப்போம். ஃபைட்டு பெருசாக இருக்குமானா இருக்காது. இதில் வந்து எங்களுக்கு சாங் இல்லை, ஆனால் ஃபைட் இருக்கு. சரி ஓகே, நம்ம எதிர்பார்த்தா நல்ல ஒரு ஃபைட் வருதுரா அப்படின்னு சொல்லி இருப்போம். ஒரே ஷாட்டில் அஞ்சு பேருக்கும் அப்படியே வரும், அப்படியே ஒன்றானா மிக்ஸ் ஆகி வரும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்களே எடுத்துக்கானாங்க. அப்படி புருஷன் மாதிரி வீரமாக காலை தூக்கிட்டு அப்படி ஒத்தகலையே நின்றுட்டு இருந்தேன். சூப்பர் அப்டேட் இல்லைதானே. சரி நிற்கிறேன், வருது இங்கே நானும் ஒரு அஞ்சு செகண்டு 10 செகண்டு 12 செகண்டு நிற்குது. வட்ட 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 வட்டாலும் நடக்குது, நிற்கவே முடியல. கடைசியாக வந்து கேமரா வரப்பட்டு அப்படி கால வச்சிட்டேன். ஒரே ஷாட்டு, அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாகலாம் இருந்தது. அந்த ஷாட் அப்படி வச்சார். ஏன்னா அங்கே மனசுக்குள்ளே வீரம் இருக்கும், அங்கே போய் நிற்கும்போது தெரியுது அதனுடைய வழி. அப்புறம் அதை மேனேஜ் பண்ணி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்வன்ஸாக இருக்கும். அப்போ இது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். ஒரே ஷாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அது சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ இது எல்லாமே எங்கள் இயக்குநருக்கு தான் சேரும். சைனோ சவரக்காடு எனக்கு வந்து அந்த சைனோங்கிறது மட்டும்தான் எனக்கு மைண்டில், பேரே எனக்கு ரொம்ப நாள் ஏறலை. அதுக்கப்புறம் தான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து வாங்க சார் போங்க சார் இப்படியே தானே சொல்லி பழக்கம். அதனால் அந்த அவங்க பேரே ஷார்ட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதேமாதிரி பசங்க, நம்ம தமிழ் பசங்க தான் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து விசித்திரன், அங்கே போய் தான் பார்த்தோம். நாங்கள் தான் போகிறோன்னு பார்த்தா அங்கே எங்களுக்கு முன்னாலே 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோக்கள் எல்லாம் நடிச்சிட்ருக்காங்க.
விஷயத்தனுக்கு நல்ல இது, அந்த பிளே வந்து இவங்க கூட ஃபீல் பண்ணான், நல்ல கேரக்டராக நல்ல இதாக அப்படின்னு சொன்னான், வருண்டா அப்படின்னு சொல்லி கூட இவனுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாம் ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சண்டையும் போட்டுக்கிட்டோம். ஒரு அதான் ஒரு ரெண்டு நாள் நடிச்சோம்னா மூணு நாள் ரெஸ்ட் இருக்கும், அப்படி போயிட்டு வந்து அப்படி இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவும் நல்லாவும் இருந்தது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களை இயக்குனர் சைனோ சவர்கள்.